பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அமைப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அதனுடைய எண்ணங்களும் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் போன்றவைகள் அமையும். அவயோக தசைகள் நடக்கும் பொழுது மட்டுமே மாறுபாடான சில பலன்கள் நடக்கும். சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும்போது சிக்கல்கள் ஏற்படும். எது அதிகமான ஒன்று அப்படிங்கிறதும், அதை போலவே மேம்போக்காக பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் ஒரு கிரகமும் இன்னொரு ராசியில் இன்னொரு கிரகமும் இருந்தாலும் கூட அருகே இருக்கும் பொழுது பக்கத்து பக்கத்தில் அது வந்து கொஞ்சம் ஆழ்ந்த நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ஒரு ஜாதகத்தில் சர்வ நிச்சயமாக எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அது ராசி இலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு அதனுடைய காரகத்துவங்களிலேயே தொழிலை அமைத்து தந்து லாபத்தையும் தர வைக்கிறது என்பதுதான் உண்மை. சுபத்துவ கிரகத்தின் தொழில்கள் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக லாபத்தை தரும். அதனுடைய எண்ணங்கள்ல தான் நீங்க இருப்பீங்க. ஆனா இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வந்துவிட்டது. 30/5/2007 12/12 மதியம் ஈரோட்டில் பிறந்த ஜாதகம். இப்போது திரையில் ஜாதகம் வந்துவிட்டது. இதுதான் பையனுடைய ஜாதகம். பிறந்தபோது இந்த பையன் குருதசையில் 10 வருடம் 4 மாதம் 1 நாள் மீதம் இருக்கின்ற நிலையில் இப்போது இவருக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி இந்த அமைப்பின் அடிப்படையில் கடகத்தில் இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். அவயோக கிரகமாக இருந்தாலும் கூட இவர் ஒரு நிலையில் சுபத்துவமாக இருக்கிறார் என்பதை கணித்து கொண்டு இவர் என்ன பலன் சொல்லியிருப்பேன், வெளிநாட்டில் போய் படிப்பானான்னு கேட்கிறாரு. ஆமாம், கடகத்தில் இருக்கிறார், 12 இடத்தில் இருக்கிறார். 12 இடத்தில் இருக்கக்கூடிய சனி, கடகத்தில் இருக்கின்ற சனி, 12 இடத்தில் இருக்கின்ற சனி வெளிநாட்டில் நீடிக்கின்ற தன்மையை தடுப்பார் என்றாலும் கூட சனி 12 இடத்தில் சுபத்துவமாக இருப்பதால் இந்த பையன் வெளிநாட்டிற்கு சென்று படிப்பார், வேலை செய்வார். 32 வயதிற்கு பிறகு புதன் தசை கேது பக்திக்கு பிறகு இவருடைய புதன், அதனையடுத்து வரக்கூடிய புதன் 2/12 இடங்களோடு தொடர்போடு 8/12 இடங்களோடு தொடர்போடு இல்லை என்பதாலும், உபய ராசியில் இருப்பதாலும் புதன் தசை கேது பக்திக்கு பிறகு இவருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் விட்டுவிடும். அவ்வளவுதான் உண்மை. சரி, இந்த ஜாதகத்தை சுபத்துவ விதியை விளக்குவதற்கு எதற்காக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு நிலையில் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். குருவின் பார்வையில், குருவின் வீட்டில் 4 டிகிரிக்குள் இருக்கின்ற நிலைமையில் மேம்போக்காக தெரியும் பொழுது இந்த பையனுக்கு செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் என்பதைப் போல ஒரு நிலையில் மருத்துவம் படிப்பாரோ என்பது போன்ற தோற்றங்கள் இருந்தாலும் கூட என்ன படிக்க வைக்கலாம் என்று மகனை பற்றி இந்த தந்தை கேள்வி கேட்டபோது ஒரு சில நிலையில் ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு சில நிமிடங்கள், 2 நிமிடம் 3 நிமிடம் எடுத்துக்கொண்டு விட்டு மகனுக்கு ரெபோட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல், மெக்கானிக்கலும் கணிதமும் கலந்த செயற்கை அறிவியல் துறையில் ஆர்வம் இருக்குமே, இந்த இடத்துல சனியின் பார்வை இல்லாமல் செவ்வாயின் பார்வை மட்டுமே வந்திருக்கின்ற குறைந்த அளவு பாபத்துவம் உள்ள ஜாதகம், இந்த இடத்தில் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து விடுகின்றன. எடுத்த இடத்துல நான் என்ன கேட்டேன், எம்மா ஏதாவது மருத்துவத்தில் சொல்லிக் கொடுக்குற அமைப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா, நான் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், கவுன்சிலர். இந்த இடத்தில் எப்படிப்பட்ட தன்மையோடு கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எத்தனை விதிகளையும், எல்லா விதிகளையும் எடுத்தெடுப்பில் அந்த இதில் கேட்டேன். ஏன்னா அம்மா ராசி இலக்கணத்திற்கு 2/10 இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகத்தையும் மருத்துவத்தில் சொல்லிக் கொடுக்குற அமைப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது குருவோடு இணைந்த ராகு, குருவின் பார்வை, குருவின் திருக்பலம் என்கின்ற தன்மையை சற்று அப்படியே 9 டிகிரிக்குள் இணைந்த ராகு குறைத்து கொண்டார், பங்கப்படுத்தி விட்டார், குருவை பங்கப்படுத்தி விட்டார் என்கின்ற காரணத்தினால் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக போக வேண்டிய இந்த பெண்மணியை
அவர் தன்னுடைய பார்வை வலு குறைந்த காரணத்தினால் செவ்வாயை குறைந்த அளவு சுபத்துவப்படுத்தி அவர் அங்கே பிஎஸ்சி சைக்காலஜி என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவர் தான், அதாவது டாக்டர்னு போட்டுக்க முடியாது, மருத்துவர் தான், ஆனால் கவுன்சிலிங் என்கின்ற நிலைகளை அடைய வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே